நடிகரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருமான பாலாஜி தன்னை சாதியை குறிப்பிட்டு திட்டுவதாக சென்னை மாதவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அவரது மனைவி நித்யா. இந்த பிரச்சனை குறித்து பாலாஜியிடம் கேட்டபோது அவரது தரப்பு வாதத்தை கூறியிருந்தார். தன்னிடம் எதை பற்றியும் கேட்க வேண்டாம் என நேற்று வரை மறுத்து வந்த நித்யா பாலாஜியின் பேட்டியை படித்ததும் நம்மிடம் பேசினார். பாலாஜிக்கும் எனக்கும் காதலாகி கல்யாணத்துல முடிஞ்சப்ப என் வயசு 21, அப்போ அவருக்கு 36 வயசு. ஆனாலும் அவர் மேல வச்சிருந்த ஆழமான காதலாலும் அளவிட முடியாத நம்பிக்கையாலையும் வீட்டை மீறி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணமான புதுசுல சென்னையில இருக்க அண்ணா நகர்ல இருந்தோம். அப்புறம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு பெரியார் நகர் வீட்டுக்கு குடி வந்தோம். அப்படி ஷிஃப்ட் பண்றதுக்காக பொருட்களை எடுத்து வச்சப்பதான் அந்த பெட்டியை கவனிச்சேன். அவர் நடிச்ச படங்களோட போட்டோ டிராமா சம்பந்தமான விஷயங்களா இருக்கும்னு ஆவலோட திறந்த எனக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. பெட்டியில ஒரு புடவையும் குழந்தையோட சட்டையும் இருந்துச்சு. திருமணமான ஒரே மாசத்துல இப்படி பார்த்ததும் ஷாக் ஆகி அவர்கிட்ட கேட்டேன், நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்தினாரு. அப்போதான் அவர் தனக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன விஷயத்த சொன்னாரு. அதை கேட்டதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் இவர்தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு வந்த அந்த சமயத்துல ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டுமே பண்ணிட்டு இருந்தாரு. பெருசா வருமானம் கிடையாது. அதனால திருமணத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வேலைய கண்டினியூ பண்ண முதல் 6 மாசம் என்னோட சம்பளத்துல தான் குடும்பம் நடந்துச்சு. அப்படி எல்லா கஷ்டங்களையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தான் அவர் கூட வாழ்ந்துட்டு வந்த அப்பெல்லாம் நான் அவருக்கு நல்லவளா தெரிஞ்ச. சில வருஷங்கள் ஆனதும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. அப்புறம்தான் அவரோட சுயரூபமே தெரிய ஆரம்பிச்சது. கல்யாணத்துக்கு முன்னாடி நெத்தியில பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ மங்களகரமா இருப்பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் குடிக்கிற பழக்கத்தை காட்டிக்கிட்டதே இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா பாட்டில ஒளிச்சு வச்சு குடிக்க ஆரம்பிச்சாரு. அப்பவும் சோசியல் ட்ரிங்கரா தான் நினைச்சேன். ஆனா நாளுக்கு நாள் குடிக்க அடிமையாற அளவுக்கு போனாரு. கொஞ்ச நாள்ல மாறிடுவாரு, குழந்தை வந்துட்டா சரியாயிடும்னு பொறுத்துக்கிட்டேன். எனக்கு MBA படிக்கணும்னு ஆசை. அதனால காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ காலேஜ்ல யார் கூட பேசுற, யார் கூட சுத்துறேன்னு கேவலமா பேச ஆரம்பிச்சாரு. படிக்கிற இடம், வேலை பாக்குற இடம்னு பாக்காம மத்த ஆண்கள் கூட சேர்த்து வச்சு தகாத வார்த்தைகளால திட்டி கஷ்டப்படுத்தினாரு. ஒவ்வொரு இடத்துலயும் அவமானத்தால கூனி குறுகி நிப்பேன் என்ற நித்யா விசும்பலுடன் தொடர்ந்தார். வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருக்கோம். மத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டியாகணும்ன்ற வைராக்கியத்துல யார்கிட்டயும் எதையுமே பகிர்ந்துக்காம இருந்த. ஒரு கட்டத்துக்கு மேல பிரச்சனை அதிகமானதும் அம்மா வீட்டுல 1 வருஷம் இருந்த. அப்போ மகேஷ் அண்ணா அம்மா வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசி சமாதானப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா இப்ப நாங்க குடியிருக்க வீட்டை என் பொண்ணோட பிறந்த நாளுக்கு பரிசா கொடுத்தாரு. என் பேர்ல அந்த வீட்டையும் எழுதி வச்சிட்டாரு. அதுக்கப்புறமாவது நல்லபடியா இருந்திருக்கலாம். ஒரு சில நாட்கள்லயே வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே என் போனை தூக்கி போட்டு உடப்பாரு, லேப்டாப்பையும் உடைச்சிட்டாரு. இப்படி பல செல்போன்களை உடைச்சிருக்காரு. கூடவே என்ன கடிச்சும் வச்சிருக்காரு. அடுத்து வீட்டுல இருக்க TV ஜன்னல் கண்ணாடின்னு உடைச்சு சேதப்படுத்துவாரு. என்னையும் பல முறை அடிச்சு காயப்படுத்திருக்காரு. எல்லாத்தையும் குழந்தைக்காக பொறுத்துக்கிட்டேன். நான் ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்த நிறைய நாட்கள் என்ன வீட்டுக்கு வெளியே தள்ளி கதவை சாத்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுதான் அப்பா எனக்கு எழுதி வச்ச வீட்டுக்கு மேல மாடி வீடு கட்டினோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த பிறகு இப்படி நடந்துக்கிறது வேதனையா இருக்கு. இப்ப வரைக்கும் அவர் மேல 1 ரூபா கடன் கூட இல்ல. எல்லா கடனும் என் பேர்ல தான் இருக்கு. ஷூட்டிங் இல்லாத நாள்ல காலையில 11 மணிக்கு மேல ஆரம்பிக்கிற குடி நைட்டு 7 மணிக்கு இன்னும் அதிகமா இருக்கும். அந்த எஃபெக்ட் விடிய விடிய இருக்கும். சண்டையோட பேச்சுவார்த்தை முத்தி நைட்டு 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுற சண்டை காலையில 4-5 மணிக்கு தான் முடியும். இப்படிதான் என்னோட குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்படியே தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காருன்னு அண்ணா நகர்ல இருக்க ஒரு தனியார் மருத்துவமனை மனநல மருத்துவர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அவ்வளவு தூரம் செலவு செஞ்சும் டாக்டர் கொடுத்த மாத்திரைய அவர் சாப்பிடவே இல்ல. எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், விட்டு கொடுத்தும் பாத்துட்டேன். அவர் குடிச்சிட்டு அவர் அம்மாவையே அடிச்சிருக்காரு. என்ன அடிக்க மாட்டாரா என்ன? வழக்கம் போல போன ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனை அதிகமாகி மாடிப்படியில இருந்து என்னை எட்டி உதச்சு தள்ளி விட்டாரு. அதுல கீழே விழுந்ததால என் முதுகுல 4 எலும்பு முறிஞ்சிருச்சு. அப்பவும் என் குழந்தையோட கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளதான் இருந்தாரு. நான் வலியால அழுது கத்தின. கடைசியா நானேதான் ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அட்மிட் ஆனேன். 2 நாள் அங்க இருந்தும் என்ன வந்து பாக்கவே இல்ல. என்னோட பிறந்த நாளுக்கு வந்த கிப்ட் எல்லாத்தையும் வீட்டு ஹால் பக்கத்திலேயே போட்டு எரிச்சிருக்காரு. அதுல கதவும் சேர்ந்து சேதமாயிருக்கு. அக்கம் பக்கத்திலயும் யாரும் தட்டி கேட்க முடியல. என்ன பெத்தவங்க கேட்டாலும் ஆபாசமான வார்த்தைகளால பேசுவாரு. அதனால அவங்களும் இந்த பிரச்சனையில தலையிடுறது இல்ல. அப்படி மீறி கேட்டா ஆபாசமா பேசுவாரு. பொறுக்க முடியாம 100க்கு பல முறை போன் பண்ணாலும் வீட்டுக்கு வந்து சமாதானப்படுத்திட்டு போயிடுறாங்க. அவர் பிரபலம்ன்ற ஒரே விஷயத்த வச்சு எல்லா இடங்கள்லயும் தப்பிச்சுட்டு இருக்காரு. இதுவரைக்கும் போலீஸ் தரப்புல இருந்து என்கிட்ட எந்த விசாரணையும் நடத்தல. இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறவரோட 8 வருஷமா குடும்ப
குடும்பம் நடத்தியாச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து போக முடியும்? என் குழந்தையோ நானோ இனி எப்படி வாழ போறோம்? எல்லா இடத்துலயும் என்னை அவமானப்படுத்திட்டாரு. இனி எங்க போய் வேலை தேடுவேன்? அவரை பொறுத்த வரைக்கும் நான் யார் கூடயும் பேசக்கூடாது, பழக கூடாது, வேலைக்கு போக கூடாது. அவர் கைய நம்பி மட்டுமே இருக்கணும். சரி, அதுக்கு அவர் சரியா நடந்துக்கணும்ல. இப்படி குடிச்சே குடும்பத்தை கஷ்டப்படுத்தினா எப்படிங்க நிம்மதியா வாழ முடியும்? அவர் கூட வாழ்ந்தது போதும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் அவர்கிட்ட விவாகரத்து கேட்டிருக்கேன். என் மேல இருக்க பொசசிவ்னஸ்னாலதான் இப்படி நடந்துக்கிறாருன்னு நினைச்சேன். அப்படி இல்ல, நானும் முதல் மனைவி மாதிரி விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்றத இப்போதான் புரிஞ்சுகிட்டேன். இனி என் எதிர்காலமே என் குழந்தை மட்டும்தான். அவர் கூட சேர்ந்து வாழ்றத என்னோட கனவுலையும் நான் நினைச்சு பார்க்க தயாரா இல்ல என முடித்தார் நித்யா. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.